முஸ்லிம்களின் திருமணம் என்பது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதாக நபி அவர்கள் இருக்கின்றார்களே ஒளிய கண்டிப்பாக அதற்கு சாட்சியமாக ஒருவரோ இருவரோ பலரோ கையொப்பமிட வேண்டும் என்று அல்லாஹ் கூறவும் இல்லை அல்லாஹுடைய தூதர் கூறவும் இல்லை திருமணத்தை பகிரங்கப்படுத்துங்கள் என நபி அவர்கள் கூறிய செய்தி அவ்வளவு உறுதியானதாக இல்லை என்றாலும் பல அறிவிப்புகள் இருக்கின்ற காரணத்தினால் அதேபோன்று ஒரு ஆணும் பெண்ணும் இணைவதிலே இஸ்லாத்தின் பார்வையில் தவறான முறைமையும் இருக்கின்றது சரியான முறையும் இருக்கின்றது சரியான விதத்திலே திருமண ஒப்பந்தம் செய்து கணவன் மனைவியாக இணைகின்றார்கள் என்ற விடயம் அதற்கு ஏனையவர்கள் சாட்சியமாக இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விடயமாகும் தவறான முறையில் ஒரு ஆணும் பெண்ணும் இணையவில்லை என்பதை உறுதிப்படுத்துவதே இவ்வாறு பகிரங்கமாக இஸ்லாம் கூறிய முறைப்படி பெண்ணின் பொறுப்பாளர் அந்த பெண்ணுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆணுடன் திருமண பந்தத்தை ஏற்படுத்தினார் என்ற விடயம் ஏனையவர்கள் அறியக்கூடியதாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் தவறாக இணைந்த ஒரு ஆணும் பெண்ணும் தாம் திருமணம் முடித்துக் கொண்டோம் என்று கூறுகின்ற சமூகத்திலே பிழையான விடயங்கள் வரவுவதற்கு ஒரு காரணமாக அமையும் எப்படியோ திருமண விடயத்திலே சாட்சியாளர்கள் கையொப்பமிட வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல நாவினால் சாட்சியம் கூறுவதும் ஏற்கத்தக்கதாகும் இருந்தாலும் சாட்சியங்கள் இல்லாமலேயே திருமணம் முடிக்கலாம் என்ற ஒரு கருத்தை நான்கு மதுகபுகளில் ஒன்றான மாளிகை மதுகபிலே சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம் திருமணம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதை தூண்டுவதை நாம் ஹதீஷ்களிலே காணலாம் ஆனால் கண்டிப்பாக இரண்டு சாட்சியாளர்கள் இருந்து அவர்கள் முஸ்லிம்களாக இருந்து கையொப்பம் விட வேண்டும் என்பதெல்லாம் சுன்னாவிலே காணப்படுகின்ற நிபந்தனை கிடையாது இன்னும் சொல்லுவதென்றால் இந்த திருமண விடயம் பற்றி பற்றி பேசுகின்ற பல அறிவிப்புகள் அவற்றிலே சில சில பலவீனங்கள் இருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அவற்றை நோக்குகின்ற போதும் அது ஏற்கக்கூடிய ஒரு விடயம் என்பதை நாம் காணலாம் அவற்றிலே ஷாஹித அதல் நீதமாக சாட்சி சொல்லக்கூடியவர்கள் என்ற வார்த்தையே நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது எனவேதான் அறிஞர்களும் இந்த சாட்சியம் சொல்லுகின்ற விடயத்தில் சாட்சியம் இல்லாமலேயே திருமணம் நடக்கலாம் எனும் அளவிற்கு அவர்களது தீர்ப்புகளை கூறியிருக்கின்றார்கள் ஆனால் சாட்சியம் என்பது ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் முடித்து குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுகின்றார்கள் என்ற விடயம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் நாம் மேலே சொன்னது போன்றோ ஒரு ஆணும் பெண்ணும் தவறான முறையில் தங்களுக்கு மத்தியில் உறவை ஏற்படுத்திக் கொள்ளுகின்றார்கள் என்றால் பிறகு அது தெரிய வருகின்ற போது அவர்கள் குற்றம் செய்தவர்கள் என்பதை நிரூபிக்க முடியாத ஒரு நிலை ஏற்பட்டு விடும் இவ்வாறு சமூகத்திலே பெரும் பாவங்கள் பரவுவதை தடுப்பதற்கு திருமணம் என்பது பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் என்ற விடயத்தை ஹரிஷ்கல்லே நாம் காணலாம் ஆகவே இரண்டு சாட்சியங்கள் அவர்கள் கையெழுத்து மூலம்தான் அதனை நிரூபிக்க வேண்டும் என்பது கிடையாது ஒரு முஸ்லிமுடைய திருமணத்திற்கு சாட்சி சொல்பவர் அவர் முஸ்லீமா இல்லையா என்பது முக்கியம் கிடையாது ஷாஹித அதில் நேர்மையான சாட்சியாளர்கள் என்பதே முக்கியமானதாகும் எனவே வாய் மூலம் சாட்சியம் சொல்வதாக இருந்தாலும் சரி கையெழுத்து மூலம் அதனை உண்மைப்படுத்துவதாக இருந்தாலும் சரி திருமணம் பகிரங்கப்படுத்தப்பட வேண்டும் அதற்கு சாட்சி சொல்லக்கூடியவர்கள் உண்மையான நேர்மையானவர்களாக இருக்க வேண்டும் என்பதே இஸ்லாம் காட்டுகின்ற வழியாகும் சாட்சி சொல்பவர்கள் முஸ்லிமாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்லாஹோ தூதரோ இட்ட நிபந்தனை கிடையாது